நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நமக்கு இதான் விதி, நமக்கு இதான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறத வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை மெல்ல மெல்லமாக நகர்த்திட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ வர யாரோ ஒருவரனால நம்ம வாழ்க்கை திடீர்னு ஒட்டுமொத்தமாக மாறிடும். ஒரு சில நேரம் அது நல்லதாகவும் நடக்கும், ஒரு சில நேரம் அது கெட்டதாகவும் நடக்கும். அப்படி தான் இங்கே ஒரு கதையில் ஒரு பிச்சைக்காரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சாப்பிட்றதுக்கு காசு வேணும்னு சொல்லி போர்டில் எழுதி வச்சுட்டு வரப்போகிற எல்லாத்தையுமே பணம் கேட்டுட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் தூரமாக இருந்து பார்த்த ஒரு பெரியவர் அவர்கிட்ட வராரு. வந்துட்டு உனக்கு சாப்பிட காசு வேணுமா காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறாரு. ஆமான்னு அவனும் சொல்கிறான். இவர் உடனே ஓகே உனக்கு நான் ஒரு $100 தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு $100 எடுத்து கொடுக்க போகிறாரு. அப்போ அவன் கை நீட்டி அதை வாங்க வரான். அப்படி அவன் அதை வாங்க வரப்போ இந்த பெரியவர் என்ன செய்கிறாருன்னா அந்த $100 ரெண்டாக கிழிச்சிடுறாரு. கிழிச்சிட்டு அதில் ஒரு பகுதியை மட்டும் அவன் கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஏன் என்னையா நீ லூஸாக நல்லா இருக்கிற பணத்தை கிழிச்சு கொடுக்குற, இது எனக்கும் உதவாது உனக்கும் உதவாது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இந்த பெரியவர் சொல்கிறாரு உனக்கு இதனோட மறுபாதி வேணும் அப்படின்னா நீ எந்திரிச்சு வந்து என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லாமே அவனும் எந்திரிச்சு வரான். இந்த பெரியவர் அவனை விட்டு கொஞ்சம் பின்னோக்கி நகர்றாரு. என்னையா நீ வர சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்படுறான். வாப்பா வா உனக்கு இந்த காசு வேணும்னா வா, காசு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா ஈஸியா அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த காசு எப்படியாவது வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அந்த பெரியவரையே ஃபாலோ பண்றான். இப்போ முன்னாடி நடந்து போன அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த $100 ஒரு பாதியை கிழிச்சு அவர் கையில் வச்சிருக்காரு இல்லையா, அதை வந்து அவருடைய கார் பின்னாடி இருக்க வைப்பர்ல சொருகி வைக்கிறாரு. உனக்கு இந்த காசு வேணும்னா வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போய் காருக்குள்ள உட்காந்துறாரு. இந்த பிச்சைக்காரனும் ஓகே இதை நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறான். அவன் கிட்ட போய் எடுக்கும்போது தான் தெரியுது அந்த பெரியவர் காரை ஸ்டார்ட் பண்ணி முன்னோக்கி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் பயங்கரமா கோவப்படுறான். ஏ என்னையா என்னைய வச்சு எதுவும் விளாட்றியா, காசு தரதுன்னா தாயெல்லாம் போ, நீ என்ன இப்படி அலைய விட்டுட்டு இருக்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, நானே இருக்க இடம் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சாப்பிட கூட எதுவுமே இல்லாமல் என்ன போய் இப்படி டார்ச்சர் பண்ணுறியே அப்படின்ற மாதிரி கோவப்படுறான். இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு தம்பி பணம் என்ன மரத்துலையாக கேட்குது, நீ கேட்டோடனே கட்டுக்கட்டாக எடுத்து கொடுக்குறதுக்கு, நீ ஏதாவது முயற்சி பண்ணாதானே உங்களுக்கு அந்த காசு வந்து நிற்கும், வா முயற்சி பண்ணு ஃபாலோ பண்ணு, இந்த காசு வேணும்னா இந்த காரை ஃபாலோ பண்ணி இந்த காசு நீ எடுத்துக்கோ, அப்படி வேணானா நீ பாட்டுக்கு போய் எப்பயும் போல உட்காந்து உன் இடத்துல பிச்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ரெடியாக இருக்காரு. சாய்ஸ் உன்னோடதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிளம்ப ரெடியாக இருக்காரு. இந்த பிச்சைக்கார கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஓகே இந்த காரை துரத்தி போய் இந்த காசை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுறான். இப்போ அந்த பெரியவர் கொஞ்சம் கொஞ்சமாக காரை முன்னோக்கி நிறுத்திட்டு கொஞ்சம் வேகமாகவே போகிறாரு. இந்த பிச்சைக்காரனும் மூச்சு இறைக்க அந்த காரை துரத்திக்கிட்டே போகிறான். அந்த $100 எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போய் ஒரு இடத்துல இந்த காரை நிப்பாட்டுறாரு. இவனும் போய் மூச்சு வாங்குறான். யோ என்னையா இந்த இருந்தால் நிப்பாட்டுவேன்னு பார்த்தா கடைசியில் ரொம்ப தூரம் எனக்கு கூட்டு வந்துட்டேன், என்னால் முடியலை, எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது, என்னை பார்த்து உனக்கு பாவமாகவே இல்லையா, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பெரியவர் அதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சுட்டு அந்த பின்னாடி வைப்பரில் இருக்க $100 அவரே திரும்ப எடுத்துக்கிறார். இந்த பிச்சைக்காரன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பார்த்து இவன் ரொம்பவுமே கோவப்படுறான். என்ன நீ விளாட்றியா, சும்மா உட்காந்தவனுக்கு கூப்பிட்டு காசு கொடுக்குறேன், காசை ரெண்டாக கிழிச்சு கொடுத்த, அதுக்கப்புறம் காரில் சொருகி வச்ச, பின்னாடியே ஃபாலோ பண்ண சொன்னால் வந்து எடுத்துக்கன்னு சொன்ன, நீ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், ப்ராமிஸ் பண்ணேன், ஆனால் இப்படி இந்த ப்ராமிஸை மீறுற, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பிச்சைக்காரன் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு தம்பி நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், பணம் வந்து யாருக்கும் ஈஸியாக கிடைக்காது, அதனால் நான் சொல்கிறத செய், இந்த பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவன் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சுட்டு இந்த காசை வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறான். இப்போ அந்த பெரியவர் என்ன செய்யறான்னா காரோட டிக்கி ஓபன் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸை தூக்கி உள்ள வச்சு நீ இந்த காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. உடனே இந்த பிச்சைக்காரன் ரொம்ப ரொம்ப கோவப்படுறான். நீ என்ன சீட் பண்ற, நீ என்ன ஸ்கேம் பண்ற, உன் வேலைக்காக உன் சுயநலத்துக்காக நீ வந்து என்ன இந்த பெட்டியை தூக்கி வைக்கிறதுக்காக என்ன அங்கிருந்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க, இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்ல, நீயும் வேணாம் உன் காசு வேணாண்டு போயிருப்பேன்ல, ஆனால் இவ்வளவு தூரம் கூட்டு வந்து என்ன நீ இப்படி பண்றது தப்பு, தம்பி நான் மறுபடியும் சொல்றேன் உனக்கு இந்த $100 வேணும்னா இந்த பெட்டியை எடுத்து உள்ள வச்சுட்டு நீ வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுனா அந்த கடைக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே இதை செஞ்சால் இவ்வளோ டாலர் கிடைக்கிதா, இன்னைக்கு பொழுது நமக்கு போயிருமே அப்படின்றதுனால இவனும் அதை எடுத்து வைக்க முடிவு பண்ணுறான். அந்த பெட்டியை டிக்கிலேருந்து எடுத்து கீழே வைக்கிறான். இது ரொம்பவுமே வெயிட்டாக இருக்குது, இவனால் இதை சிங்கிளாக தூக்க முடியல. அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான் யோ இது ரொம்பவுமே வெயிட்டாக இருக்கியா, எனக்கு நீ ஒரு கை பிடி, அப்போ தான் இதை தூக்கி உள்ளே வைக்க முடியும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு தம்பி வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுப்பா, கஷ்டம்தான், தூக்கு தூக்குனா தான் காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறாரு. இவனும் அதை எப்படியோ தூக்கலாம்னு ட்ரை பண்ணுறான், ஆனால் சுத்தமாக அவனால் நகர்த்தக்கூட முடியல, ஏன்னா அந்த பெட்டி ரொம்பவுமே கனமாக இருக்கு. இதை கண்டிப்பாக தூக்கிட்டு அவனால் உள்ளே போக முடியாது அவனுக்கு நல்லா தெரியுது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்போ அங்கே ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க ஏதோ வேலை பார்த்துட்டு, அவங்ககிட்ட போய் இவன் உதவி கேட்குறான், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்றான். இவன் பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கான் இல்லையா, அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க ஏ போ எங்கிட்டே காசு இல்லைன்றாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட காசு கேட்கல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை தூக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளே வச்சிருவோம் அப்படின்றான். அவங்க உடனே ஓகே நாங்கள் செய்கிறோம், எனக்கு நீ எவ்வளோ தருவ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏய் காசா என்னப்பா வெறும் பாக்ஸ் தானே, இதை தூக்கி வைக்க நீ எதுக்கு காசு கேட்குற, மனுஷனுக்கு மனசு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி பேசுகிறான்.
உதவியா? ஏய், நீ ஒரு வேலையை என்கிட்ட கொடுக்குற, அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சா எனக்கு நீ எவ்வளோ காசு தருவன்னு கேட்குறேன். காசு கொடுத்தா பார்க்குறோம்ப்பா, என்ன பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஓகே, இவன்கிட்ட கையில் காசு இல்லை, என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இவன் பாக்கெட்டையும் செக் பண்ணுறான், இவன்கிட்ட சுத்தமாக காசு கிடையாது. இப்போ அந்த பெரிய ஒரு கிழிச்சு கொடுத்த $100 ஒரு பாதி இவன்கிட்ட இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரெண்டாக கிழிச்சு இந்த வேலையை முடிங்க, உங்கள் ஆளுக்கு $25 நான் தனியாக தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. என்னடா கிழிஞ்ச நோட்டை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இல்லை, இதை உள்ளே போய் வச்சோன்னே எனக்கு உண்மையிலே $100 கிடைக்கும், உங்கள் ரெண்டு பேருக்கு நான் 25 தந்துடுறேன், நான் 50 எடுத்துக்கிறேன், ஏன்னா இதை அங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வா, உன்னை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பாக்ஸை உள்ளே தூக்கி வைக்கிறாங்க. இவனுக்கு உதவி பண்ணுறாங்க. நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம், நீ காசு வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. உள்ள இந்த பாக்ஸை வச்சதுக்கப்புறமா எங்கே நம்மளை கூட்டு வந்த பெரியவரை காணாமேன்னு தேடுறான். அப்போ வேற யாரோ ஒருத்தர் வராரு, யார் நீ எதுக்கு நீ உள்ளே வந்திருக்கேன்னு கேட்கவுமே, சார் இந்த பாக்ஸை தூக்கிட்டு வர சொன்னார் உங்கள் ஓனர், நான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படியா, சரி நீ கிளம்பு அப்படின்றாங்க. உடனே இவன் கோவப்படுறான், என்ன கிளம்புட்டான், காசு எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன காசு அப்படின்றாரு அவரும். இப்போ அதை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சா $100 தரேன்னு சொல்லி தான் அவர் என்னை கூப்பிட்டு வந்தார். நானும் அங்கேருந்து ஓடி வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கேன், ஸோ எனக்கு நீ பணம் கொடுக்காமல் நான் இங்கேருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான். உடனே அந்த மேனேஜர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்பா நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்குறதா சொல்லலை, இந்தா இந்த நோட்டீஸை பாரு, நாங்கள் வந்து வெயிட்டர் வேலைக்கு ஆள் தான் தேடிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தான் நாங்கள் $100 பணம் தரதா சொல்லியிருந்தோம், உனக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, ஆனால் அது எங்களால் முடியாது, உனக்கு வேணும்னா இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி அவங்க கையில் ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க. இவனும் கோவத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் அந்த நோட்டீஸை மட்டும் எடுத்து பையில் வச்சுக்கிட்டு அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வெளியே வந்துடுறான். வெளியே வந்தால் இந்த $25 வாங்குறக்கா ரெண்டு பேர் நிற்கிறாங்கல்ல இவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அவங்க இவங்ககிட்ட பணம் கேட்குறாங்க. எங்கடா எங்கள் பணத்தை குடுறா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பணம் இல்லை, இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, நம்மளையும் சேர்த்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட புலம்புறான். அவனுங்க ரெண்டு பேரும் இந்த கதையெல்லாம் கேட்க ரெடியாக இல்லை, பார்க்கவே ரவுடிஸ் மாதிரி இருக்காங்க. இவனை போட்டு புலம்புலன்னு புலந்து எடுத்துடுறாங்க. உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே எங்கள் பணம் எங்களுக்கு வந்தாகணும், இல்லைனா உனக்கு இந்த ஏரியாலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கொடுத்த அந்த ரெண்டு கிழிஞ்ச டாலர் நோட்ஸோட பகுதி அவன் மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவன் பெரிய நெருக்கடியில் மாட்டிக்கிட்டான், ஏன்னா இவனுக்கு அடிக்கடி இந்த ஏரியாவில் தான் சுற்றுவானுங்க. இவனுங்களுக்கு பணம் தரலைன்னா நம்மளால் இந்த ஏரியாவில் உட்காந்து பிச்சை எடுக்கவும் முடியாது, வேறு எங்கேயாவது போகலாம்னா நமக்கு எங்கேயும் போக தெரியாது, யாரும் வேலை தர மாட்டாங்க. என்ன செய்யணும்னு யோசிக்கிறான். கடைசியாக அந்த நோட்டீஸே எடுத்து பார்க்குறான். வேற வழி இல்லாமல் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுறான். இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரனை காட்டுறாங்க. ஆள் பார்க்கவே பயங்கர ஸ்மார்ட்டாக மாறி இருக்கான், அப்போ பார்த்த மாதிரி இப்போ கிடையாது, பயங்கர நீட்டாக இருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தால் மேனேஜர் போல ஆள் ஸ்மார்ட்டாக நின்று வரப்போகிற கஸ்டமர் எல்லாத்தையும் சிறப்பாக கவனிச்சிக்கிட்டு ஹோட்டலில் செம்மையாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, அந்த டேபிளில் இருக்க ஒரு காசு குக்கில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவோமே, அங்கே ஒருத்தர வந்து நமக்கு ஹிடனில் காட்டுறாங்க. இவன் போய் கேட்குறான், சார் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கான்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லையே, இந்தாங்க உங்கள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பில்லையும் அதுக்குள்ளே கேஷையும் வச்சு கொடுக்குறாரு. இவனும் திறந்து பார்க்குறான். திறந்து பார்த்தா இவனுக்கு மொத மொதல் கொடுத்தாரு இல்லையா ஒரு $100 பாதி கிழிஞ்ச நோட்டு, அதில் ஒரு பாதி அதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே இவன் ரொம்பவுமே ஷாக் ஆகுறான். இவன் பையில் எப்பயுமே அந்த கிழிஞ்ச ரெண்டு நோட்டு இருக்கு இல்லையா, அதையும் வச்சிருக்கான். அதை எடுத்து ஒட்டி பார்க்குறான், அதுவும் இதுவும் சேமாக இருக்குது. இப்போ தான் அங்கே உட்காந்துருக்கிறோட மூஞ்சியை பார்க்குறான். அந்த மொதல் சீனில் இவனுக்கு கொடுத்தாரு இல்லையா $100, அதே பெரியவர் தான் இங்கேயே உட்காந்துருக்கிறாரு. சிரிக்கிறாரு, இவனும் சிரிக்கிறான். அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ எப்படி பாருங்க லைஃப் அப்படின்னு கேட்குறாரு. என் வாழ்க்கையை மாற்றினதே நீங்கள் தான் சார், நீங்கள் மட்டும் அன்னைக்கு நான் உட்காந்த இடத்துல எனக்கு பணம் போட்டு போயிருந்தா நான் இன்னமும் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன், ஆனால் நீங்கள் என்ன நான் உட்காந்துருக்க இடத்துலேருந்து என்னைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர்த்துறதுக்காக எந்திரிச்சு என்னை ஓட வச்சிங்க, உழைச்சாதான் காசு கிடைக்கும்னு தெரிவிச்சிங்க, நான் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வழியையும் காட்டியிருக்கீங்க, உங்களால் தான் இன்றைக்கி நான் இந்த நல்ல நிலைமையில் இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றான். அவரும் எதுவுமே சொல்லாமல் அழகாக சிரிச்சிட்டு, வாழ்க்கை ஈஸி கிடையாதுப்பா, உழைச்சாதான் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனு திரும்புகிறான். பார்த்தா அவர் இல்லை, ஒரு சூப்பர்மேன் மாதிரி மறைஞ்சு போயிட்டாரு. இவனை பொறுத்த வரைக்கும் இவர் மனுஷனா இல்லை கடவுளான்னு தெரியலை, இவனுக்காகவே வந்து இவனோட வாழ்க்கையை மாற்றிட்டு போன மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறான். இப்படி தான் நம்ம லைஃப்லையும், நம்மளும் நமக்கு கிடைச்சது தான், விதிச்சது தான், படைச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே கஷ்டங்களை தோல் சுமந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் நகர்ந்து போகிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறதே கிடையாது, இருந்த இடத்துலேருந்தே எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத தான் இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பிளான் பண்ண எதுவுமே நடக்காது, அதே சமயம் மற்றவங்க சொல்கிற ஐடியாக்கள் எதுவுமே நமக்கு பிடிக்காது. என்ன செய்கிறது, அடுத்த கட்டமாக எப்படி நகருதுன்னு தெரியாமல் நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல ஹோல்டாக இருந்துருவோம், ஒரு மிஷினரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ இயற்கை என்ன செய்யும் அப்படின்னா, யார் மூலியமாகவாது இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மூலியமாவது நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கூட்டு போகும், அந்த தளத்தில் நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய லிங்கோ அல்லது பெரிய ஒரு சோர்ஸோ நமக்கு அந்த வழியாக கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்கும். இயற்கை நம்மளை அதை நோக்கி தான் பயணிக்கப்படுத்தும், அதனால் அந்த வழியில் போனோம்னா நம்மளோட விஷயங்களை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்